ஹீரோ பிவாசா வைக்க ஆக்ஷன் டைரக்ஷன்ல மூவி வராரு. தான் வந்து தெரியுது, இப்ப எனக்கும் இருக்கிற தெரியாது சினிமா அவ்வளவு. சுச்சுவேஷன் ப்ரோ, என்ன ப்ரோ? பிவாசு வந்து இல்ல இப்போ டைரக்டர் வராரு. இப்ப இருக்கிற சினிமா கமர்ஷியல் அவருக்கு தெரியாது, ஒண்ணும் இல்ல. அவர் தெரிஞ்சுக்கிட்டு இறங்கலாம், நல்லா இருக்கும் உண்மையு இருக்கு. சினிமா கமர்ஷியலுக்கு பேய் படத்துக்கு கமர்ஷியல் தேவையில்லை, ஏதாவது பேய் படத்துக்கு ஃபார்மெட் ஒண்ணுதான், அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு பிவாஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ, பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சினிமாவை, அவங்களும் நம்மள மாதிரி தான் அவங்களும் கண்டிப்பா பார்ப்பாங்க ப்ரோ. அவங்க வந்து நம்மளோட ஒரு இன்ச் அதிகமாகவே பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தெரிஞ்சிடும். நமக்கு படம் பார்க்கும்போது படம் மட்டும் தான் தெரியும், அவங்களுக்கு ப்ளஸ் டெக்னீஷியனும் சேர்ந்து தெரியும். இந்த இந்த ஷார்ட் எப்படி வச்சிருப்பாங்க, டீவியேஷன் எப்படி, இந்த ஷார்ட்டோட வந்து இதை எப்படி வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது இல்ல பூராமே அவங்களுக்கு என்ன தெரியும். இல்ல என்னோட ஒப்பீனியன் என்னதுன்னா, இப்போ காஞ்சனா வந்து ஒரு சீரீஸ் அது வந்து காலகட்டத்துல அதுக்கு கிரிஞ்சாகி போயிட்டுச்சு. அது வந்து ஒன்னோ டூவோட விட்டு இருந்தா அது முடிச்சிருக்கலாம். சரிடா, அவர் அந்த மாதிரி இழுத்து அது தரல. ஆனா சந்திரமுகிங்கிறது ரஜினி சார் நடிச்சு அது வந்து ஒரு மைல் ஸ்டோன் மாதிரியான ஒரு நல்ல படமா அது ஒரு அப்போ எபிக் நடந்துச்சு. ஃபிலிம், எபிக் ஃபிலிம் அது. இப்போ ஒரு டூன்னு எடுத்து, இப்போ உங்களுக்கே தெரியும் பார்ட் ஒன் எடுத்தா அந்த ஹிட்ல பார்ட் டூ எடுத்து அதை சொதப்பினா பார்ட் ஒன்னு பாதிக்கப்படும். சோ அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்ற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் வந்து அவர் ரஜினி சார் ஃபேன் தான், சொதப்பலாம் மாட்டாங்க 100%. ஏன்னா வாசு அவரோட படத்தை அவரே எப்படி சொதப்புவாரு, கஷ்டம் இல்ல தான் நான் அவங்கலாம். அப்படி சொல்லல, காலகட்டம் இந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட அப்படிலாம் ஒண்ணும் இல்ல விமர்சனங்கள் ப்ரோ, இருக்குல்ல. நான் சிம்பிளா சொல்லவா, சி டெம்ப்ளேட்லாம் சேம் தான் ப்ரோ. சில சில டெக்னீஷியனாகவும் சில விஷயங்கள் வேணா மாறி இருக்கலாம், ஒரு ஒரு பார்வை வந்து கொஞ்சம் முற்போக்கா இருக்கலாம் நமக்கு எல்லாமே தவிர, ஆஸ் அ டெம்ப்ளேட் நம்ம இதான் விரும்புறோம். கமர்ஷியல் சினிமாவை தான் இன்னும் விரும்பிட்டு இருக்கோம். விக்ரம் என்ன சினிமா, நம்ம என்ன கமர்ஷியல் சினிமா தான் விரும்பிட்டு இல்ல இருக்கோம். கரெக்டா தான், அது ஓகே. சேம் தான், நம்ம ஒன்றும் காலகட்டம்லாம் அப்படி ஒன்றும் நம்ம முற்போக்கா போல. இன்னும் 2400 500க்குலாம் போல, சேம் 2022ல இருக்கோம். இஞ்சி போனால் 2 3 வருஷம் முன்னாடி இருப்போம். சிம்பிள், அதுவும் அந்த ஹாலிவுட் படங்களை பார்க்கறதுனால அந்த டெக்னீஷியன் யூஸ் பண்ணுவோம். பட் நமக்கு அந்த டெக்னிக்குமே வந்து நம்ம கமர்ஷியல் சினிமாவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்போ எப்படின்னா கேஜிஎஃப் கமர்ஷியல் தான், விக்ரம் கமர்ஷியல் தான், பீஸ்ட் கமர்ஷியல், வலிமை கமர்ஷியல், எல்லாமே கமர்ஷியல் தான். பட் நம்மளால ட்ரீட்மெண்ட் நம்ம புதுசாக எதிர்பார்க்குறோம், என்ன பண்ணலாம் இதில், என்ன கதை, புது கதை எதிர்பார்க்குறோம். நமக்கு டெம்ப்ளேட் எல்லாம் இதே டெம்ப்ளேட்ல எதிர்பார்க்குறோம், அவ்வளோதான், இப்போ வேற ஒன்றும் இதே இல்லை. பத்தி நீங்க சொல்றீங்க, இப்ப இந்த சந்திரமுகி டூங்கிறது எப்படி, அது ப்ரீக்வல் மாதிரி இருக்குமா ஆமா ஆமா இல்ல ஆமா, சீக்வல் அதுல மாதிரி இருந்து இருக்குமா? லாரன்ஸ் நியூ கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆவாரு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி வந்து கேமியோ பண்ணாருன்னா வேற லெவல்ல இருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ரஜினி கேமியோ பண்ணணும்னு, பண்ணாருன்னா தான் நல்லா இருக்கும். அந்த அந்த சீக்வன்ஸோட அப்படியே வரணும், ஜாலியா இருக்கும் அது, அது ஒரு மாதிரி பண்ணலாம். இன்ட்ரெஸ்டிங்கா அவர் இருக்கும் ஒரு, ஆமா ஆமா, அவர் ஒரு கண்டிப்பா. டாக்டர் இல்ல அல்லது நான் அந்த என்ன எக்ஸ்பெக்ட் டாக்டரோட பண்றேன், சிஷியன் அதான் மாதிரி எழுதி ஐயோ இருக்கும். என்ன மிஸ்டர் புடிச்சிட்டே புடிச்சிட்டியா நான் சொல்ல வர்றதுக்குள்ள. இல்ல அது தெரியல, மேபி அது சந்திரமுகி மாதிரி இல்ல, அதே செட் அதே வீடுன்ற மாதிரி இருக்காதுன்ற மாதிரி ஆமா நம்புறேன். ஆமா அதாவது இல்ல அதுலயே வேற ஏதாவது மாறி இருக்கலாம், எனக்கு தெரிஞ்சு ஆமா கேட்டு இந்த அதே மாதிரி தான் இருக்கு. எஸ் ஆமா ஆமா, ஜோதிகாக்கு ஏற்பட்ட ஒரு நோய் மாதிரி வேற ஒரு இடத்து எனக்கு யாருக்கோ அந்த மாதிரி இருக்கலாம். எனக்கு தயவு செய்து இந்த அரண்மனை மாதிரி சினிமோட்டோகிராஃபி, அந்த அந்த லைட்டிங்ஸ், அந்த ஒர்க்ஸ் மட்டும் வேணாம் எனக்கு. லைட்டிங் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நியூவா இருக்கணும் எனக்கு, இல்லைனா அரண்மனை வந்து தகப்போம். ஒன்னு வரும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ, மியூசிக்கும் சரி காமெடியும் சரி, ஒரு பக்க ஃபேமிலி என்டர்டைனர் அது, சாட்டிஸ்ஃபைட். ஆனா டூ வந்து அதான் அது எடுக்கணுமே எடுத்த மாதிரி, ஒரு அதுக்கு ஒரு பேர் இருந்துச்சு அந்த காஞ்சனாக்கும் பேர் அப்படிதான் அப்படியே நான் விட்டுற மாதிரி. அதே தான் சொல்றேன் ப்ரோ, காஞ்சனாவும் அதே மாதிரி தான். முனி வரும்போதும் காஞ்சனா டூ வரைக்கும் ரொம்ப பிரமாதமா இருந்தது, சரத்குமார் டெடிகேஷன்ஸ். ஆனா த்ரீ அது போர்ன்னு எடுக்கும்போது அந்த இது கூட நல்லா தான் இருந்தது. ஒன்று ஏதோ ஒரு ஃபோட்டோகிராஃபராக வந்து மீடியாவில் இருப்பாங்கல்ல, அது யாரு, அது கூட பாட்டு கூட ஓகே, அது கூட ஓகேவா இருந்தது. எது சிவி சொல்றீங்களா, தோல் மேல பேய் உட்கார்ந்துருக்கும் அதுவா? அது இல்ல ஜி, காஞ்சனாலே ஒரு சீரியஸ்ல வந்து லாரன்ஸ் வந்து மீடியாவில் இருப்பாங்கல்ல, அதுதான் த்ரீ பார்த்து ஆர் டூ எஸ் ஆமா அது நல்லா தான் இருந்தது. ஆக்சுவலா அது ஓகே அதுவும் தான், ஓகே தான். அது அபோவ் அவரேஜ் தான். நம்ம வந்து அதை பிளாக் பஸ்டர் சொல்ல முடியாது முன்னாடி இந்த சீரியஸ்க்கு, பட் அது வந்து ஓகே தான் நான் சொல்லுவேன். ரொம்ப பேடுன்னுலாம் சொல்ல மாட்டேன் அந்த விஷயம், அது வந்து நல்லா இருந்தது. ஆனா நான் அதுக்கு அடுத்தது ரொம்ப மோசம் ப்ரோ சன் பிக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ரொம்ப லாஸ்ட் நாள் கழிச்சு காஞ்சனா கூட ஆமா ஆமா வந்தாங்கன்னு ஆமா, நினைக்கிறேன் அகேன். அது தேவையில்லாம சரிச்சு அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணி விட்டானுங்க, அது கொடூரமா போச்சு அது கடைசியில. தேவையில்லாத வேலை. ராகவாராதன்ஸ் வந்து அவரோட ஒரு படம் ருத்ரான்னு ஒரு படம், இன்னொரு படம் வருது, அதை பத்தி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இல்ல ப்ரோ, ருத்ரா பத்தி எதுவும் எனக்கு தெரியல ப்ரோ. நான் அதுக்கு ப்ரோ ஒரு அதனால டாக் வந்து ப்ராசஸ் தான் இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டா, இன்னும் கம்ப்ளீட்டே பண்ணலாம். ஆமா இப்ப கதிரேசன் சார் தானே டைரக்டர், ப்ரொடியூசர் அவர் தான், டைரக்டர் அவர் தான். சோ அது இன்னும் டேட் அது சரியா கொஞ்சம் அமையலங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே. அது போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணா நான் கொஞ்சம் இன்னைக்கு கிராண்டா லைக் இருக்கும். ஆனோனே சரி இந்தியன் டூ அப்படின்னு நினைச்சேன், இந்தியன் டூ வரப்போகுது அப்படின்னு நினைச்சேன். இல்ல இல்ல கார்த்தி ப்ரோ, அது இன்னும் நேத்தே அந்த பஸ் வந்துருச்சு. நீங்க நேத்து சிவேஷ் வந்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இல்ல அந்த கீ போட்டிருக்கும் போதே யோசிச்சேன் இந்தியன் டுக்குதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு, பட் சந்திரமுகின்னு யோசிக்கல நான்.